வியூவர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் கோரிலா சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறது சரியான பிராண்டில் நம்ம பார்க்க போகிறோம். பிராண்ட் நேம் சொன்னவே சும்மா தெரிக்கும். அந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மாண்ட்ரா தான். ஸோ டக்குன ஐடியா வந்தோடனே எங்கே போகுதுன்னா நம்ம தளபதி சார் விஜய் சார் தான் யூஸ் பண்ணது. ஸோ மாண்ட்ரா மெட்டல் அவர் யூஸ் பண்ணிருக்காரு, எம்டிபி பைக் அது. ஸோ நம்ம மாண்ட்ரா டவுன் டவுன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சைக்கிள். நம்ம சேனல் நீங்கள் புது வியூவராக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பதில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டவுன் டவுன் மாடல் செம்மையாக விட்ருக்காங்க. 2021 சூப்பரான மாடல், அது இல்லாமல் கலர் வேரியண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சொல்ல போனோம்னா செம்ம ஸ்மார்ட் லுக்காக இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா கிரே வித் அண்ட் நியான் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அது யூசேஜ் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் பயங்கரமாக. ஸோ ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு அலாயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாகவே அலாய் தான், இது ஒரு ஹைப்ரிட் சைக்கிள். அது இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் டிசைனிங் ஃப்ரேம் டிசைனிங் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் ஃப்ரேம் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்ட்டி. உங்களுக்கு ஹேண்டில் பார் பார்க்கும்போது எக்ஸ்எம்ஆர் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க, 31.8 mm. ஸோ நல்ல குவாலிட்டியான ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக் லிவர் பார்க்கும்போது YDB34 கொடுத்துருக்காங்க, 2 finger வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாம் டோட்டல் ஃபிங்கர் வைக்கவே முடியாது, 2 fingers மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ குவாலிட்டி வைஸாக செம்மையாக கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியில். கிரிப்பு பார்க்கும்போது எக்ஸ்எம்ஆரில் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் பிவிசியில் கொடுத்துருக்காங்க கிரிப்பு. ஸோ செம்ம குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டெம்மு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்எம்ஆர் அலாயில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் 31.8 mm கொடுத்துருக்காங்க. ஸ்டெம் ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டெம், அது இல்லாமல் அவங்க பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க மாண்ட்ரா. ஸோ ஃப்ரண்ட் ஃபோர்க்கு பார்க்கும்போது அலாயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ லாங் டிஸ்டன்ஸுக்கு போகிற வெஹிக்கிள் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் தேவை. ஃப்ரண்ட் பிரேக் பார்க்கும்போது மெக்கானிக்கல் டிஸ்க்னு சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா LBDX 2018 மாடல். அது இல்லாமல் 60 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அதே தான், பேக்கும் அதே தான். அது இல்லாமல் உங்களுக்கு குயிக் ரிலீஸும் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். சில மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு பேக்கும் கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்ஆர் சீட்டு தான், நல்லா சாஃப்டாக இருக்குது, ஜெல் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஜெல் ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தானே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெல்லோட தான் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது சீட்டு வைஸில். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது மெயின். ஸோ ஹார்டாகவும் இருக்குது, நீங்கள் வெயிலில் வச்சானோ மழையை வச்சானோ நல்லா ஹார்டாக தான் இருக்குது. இந்த ஒரு குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கியர் பார்த்தீங்கன்னா 1x3 TS 38 கொடுத்துருக்காங்க. பேக் அதே தான், TS 38 1x7 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21 gear. அதேமாரி பார்த்தீங்கன்னா பேக் கியர் பார்க்கும்போது M21L 7 speed கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பார்க்கும்போது M20L 3 speed கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஷிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே ரெண்டு வேரியண்டியாக கொடுத்துருக்காங்க, விமானாலும் கொடுத்துருக்காங்க மைக்ரோ ஷிஃப்ட்லும் கொடுத்துருக்காங்க. சைன வைஸாக பார்க்கும்போது SXH 42x34T 70 mm கொடுத்துருக்காங்க, 3 speed ஃப்ரண்ட்டு. ஸோ பெடலை பார்க்கும்போது தான் கொஞ்சம் பிளாஸ்டிக் பெடலில் கொடுத்துட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக்கில் இது ஒரு குவாலிட்டி, இந்த ஒரு விஷயத்தில் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் சைக்கிளிங் வாங்கினீங்கன்னா, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா ஸோ அலாய் பெடல் வேணால் மாற்றிக்கோங்க. இந்த மாடலில் சில மாடலு மட்டும்தான், 2021 பெடல் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாற்றிட்டாங்க. ஸோ மிச்சப்படி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பெடல் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா WP9031 கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கான பெடல், இது பெருசாக குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, நல்லா ஹார்டு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளேட்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெடல் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மிச்சப்படிலாம் இந்த மாடலில் எதுவுமே குறைன்னு சொல்ல முடியாது. டயர் பார்க்கும்போது எக்ஸ்எம்ஆரில் தான் கொடுத்துருக்காங்க, 700 35 cc தான் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட்னாவே உங்களுக்கு இந்தமாரி வேரியண்ட்டில் தான் வரும், 700 35 cc தான் கொடுப்பாங்க. அதேமாரி ரிம்மு பார்க்கும்போது அதுவும் எக்ஸ்எம்ஆர் பிராண்டில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்எம்ஆர் பார்த்தவே நல்ல குவாலிட்டியான பிராண்டு, 700 cc 35 6 22 தான் கொடுத்துருக்காங்க. ரிமு பார்க்கும்போது எக்ஸ்எம்ஆர் 700 cc தான் கொடுத்துருக்காங்க. ரிமு பார்த்திங்கன்னா டபுள் ரிம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிம்மு வேஸாக எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, மேடு பழுத்துலையோ இல்லை பர்சன் வெயிட்டான பர்சனோ அவங்களுக்குலாம் நல்லா தாங்குற மாரி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வேஸாக நல்லா
நல்ல குவாலிட்டி தான் எக்ஸாம்பார் இருந்தது. அதேமாரி எக்ஸாம்பார்ல எல்லாமே டோட்டலாக வந்து உங்களுக்கு அலாயில் தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்டாண்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான ஸ்டாண்டு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீட் போஸ்ட்டு பார்க்கும்போது அதே எக்ஸாம்பார் அலாயில் 27.2 350 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல குவாலிட்டி தான். சீட்டு நல்லா ஹைட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரிஃப்ளெக்டர் பேக் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் ரெண்டு வேரியண்ட் கொடுத்துருப்பாங்க. மான்ட்ரா டவுன்டவுன்லேயே ஷிமானங்கீரும் மைக்ரோ ஷிஃப்ட்லும் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி பெடலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் அலாயில் கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் டேக் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழேவும் கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே வியர்ஸ், இந்த மாடல் பார்த்துருக்கீங்களே வேறு லெவலில் இருக்குல்ல, மான்ட்ரா டவுன்டவுன். ஸோ இந்தமாரி மாடல் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து மான்ட்ரா மெட்டல் கூட போடுறேன். ஸோ நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே வியர்ஸ், பாய்.